ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கிளாத் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் போது சுத்தமாக வந்து கிளாத் நகரவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு கிளாத் எடுத்தோன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்காக வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து கிளாத் எடுத்து நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி நூல் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாபின் கேஸில் வந்து நூல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நார்மலாக எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அது மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனாக வந்து உங்களுக்கு நகரும். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு மூமெண்ட்டே இல்லை, கிளாத் ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு நகரவே இல்லை. நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு த்ரெட்டு வந்து போடாமல், ஊசியில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து இல்லை, த்ரெட்டு இல்லாமல் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எந்த மூமெண்ட்டுமே இல்லை கிளாத்தில். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நூல் போட்டாலும் சரி, நூல் போடாமல் தைச்சாலும் சரி, கிளாத்தை இன்செர்ட் பண்ணி நம்ம பெடல் பண்ணாலே உங்களுக்கு கிளாத்தோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனுக்காக வந்து உங்களுக்கு நகர்ந்து போகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாலும் கிளாத் சுத்தமாக நகரல. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் த்ரெட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லா த்ரெட்டுமே நீங்கள் மேலே இன்செர்ட் பண்ணதும் சரி, கீழே வந்து பாபின் கேஸில் இன்செர்ட் பண்ணியிருக்கிறதும் நம்ம ப்ராப்பராக இதை எடுத்து தூர வச்சிடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணக்கப்புறம் நீடல் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நீடல் பிளேட்டை தான் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கலட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிறது நம்ம கலட்டி எடுத்தாச்சு ஸ்க்ரூவை. இதே மாதிரி பேக் போர்ஷனில் இருக்கிற ஸ்க்ரூவையும் நம்ம ப்ராப்பராக வந்து கலட்டி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனில் இருக்க ஸ்க்ரூவையும் வந்து நம்ம கலட்டி எடுத்தாச்சு. ஸ்க்ரூவை எல்லாத்தையும் ப்ராப்பராக கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். நீடில் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கலட்டிட்டேன். இந்த மாதிரி கலட்டினக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஃபீட் டாக்கு கீழே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு கிளாத் வந்து சுத்தமாக பேக் சைடு வந்து போகாமல் இருக்கலாம். கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நகரவே நகராமல் இருக்கிறதுக்காக இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ப்பான திங்ஸோ இல்லை டூலோ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிற இந்த தூசி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபூட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபூட் அதோட ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபுல்லாக டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்காக நான் சின்ன ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம பெருசுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ, என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணியே நம்ம இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம கலட்டி எடுத்துடலாம். நீங்கள் எந்த ஒரு டூலையும் கலட்டும் போது அந்த அதுக்கான பார்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூவும் நான் கழட்டிட்டேன். கழட்டினக்கப்புறம் இந்த ஃபீட்டாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஃபீட்டாகுன்னு சொல்கிறோம். இது கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ப்ராப்பராக வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் ரேராக வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் மிஷினை கண்டிப்பாக நீங்கள் சும்மாவாவது ஓட்டிடணும். ஓட்டிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆயிலிங் பண்ணால் தான் மிஷின் வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டேன். கீழ் போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான இருக்கிற தூசி எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபுல்லாக நான் ப்ரெஷ் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். நீங்கள் டூ ப்ரெஷ் கூட இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கிளாத்து போட்டு நல்லா தொடச்சி எடுக்கணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் தூசி தட்டி விட்டுட்டேன் ப்ரெஷ்ஷால். இப்போ கிளாத் எடுத்து நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடுறேன். இன்னும் ப்ராப்பராக வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி தொடச்சக்கப்புறம் திரும்பி வந்து அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபீட் டாகை நம்ம கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஃபீட் டாகை வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு ரெண்டு ஸ்க்ரூவையும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரூவெலாம் கலட்டும் போது நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் கலட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு சைடு லூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஈக்குவலாக ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கணும் ஃபீட் டாகை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். கிளாத்தும் வந்து ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு பேக் போர்ஷன் நல்லா துணி வந்து நகர்த்தி கொடுக்கும். இந்த ஃபீட் டாகனும் சொல்லுவாங்க, பல்லுன்னு சொல்லுவாங்க. கிளாத்து தைக்கும் போது துணி நகர்த்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்களா இந்த பல்லு தான். ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நல்லா அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி விட்டுடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்தளவுக்கு நல்லா டைட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நான் டைட் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீடில் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடில் பிளேட்டையும் வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அதுக்கான ஸ்க்ரூவும் நான் வச்சுட்டேன். கையில் ஃபஸ்ட்டு வந்து நான் டைட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிஷின் ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து இஷ்யூ இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸ் எதனாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டைட் பண்ணி விட்டுட்டேன். டைட் பண்ணக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீடலில் த்ரெட்டு வந்து போடாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு கிளாத் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நகரவே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபூட் இருக்குது பார்த்தீங்களா, கீழ் போர்ஷனில் நம்ம ஃபூட் வந்து கலட்டி மாட்டோம். அந்த போர்ஷனில் இருக்க ஃபூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபூட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கீழ் போர்ஷன் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃபூட் வந்து தேஞ்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைடு மட்டும்தான் இது லைட்டாக தேஞ்சிருக்கு. இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேஞ்சிருக்கு, ரொம்ப மேடும்பள்ளமாக இருக்க மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபூட்டை வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். ரிமூவ் பண்ணி புதுசு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீட் டாகும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஃபூட்டும் பார்த்தீங்கன்னா நான் கலட்டி மாற்றிட்டேன். இதுலேயும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா உங்களுக்கு மிஷினுக்கு கீழே இருக்க போர்ஷன் தான் நம்ம பார்க்கணும். இப்போ மிஷினுக்கு மேலே இருக்க போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ மிஷினுக்கு கீழே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா மிஷின் எப்படி நம்ம ஆயிலிங் பண்ணும்போது திருப்பி போடுவோமோ அதே மாதிரி நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த மாதிரி திருப்பி போடும்போது கீழே இருக்க தூசி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இண்டு இடுக்கில் இருக்கிற எல்லா தூசியும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா டஸ்டிங் பண்ணிக்கோங்க. டஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போர்ஷன் மேலே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு அந்த லார்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி எங்கே செக் பண்ணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினை கவுத்து போடும் போது இந்த ராடு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டில் இருக்க ராடு, இந்த ராடில் ஒரு ஸ்க்ரூ டைப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேல் போர்ஷனில் இருக்கா, கீழ் போர்ஷனில் இருக்கா, கீழ் நோக்கி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேல் நோக்கின மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி கீழே பார்த்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ நான் லூஸ் பண்ண போகிறேன். லூஸ் பண்ணும் போது உங்களுக்கு மூமெண்ட் தெரியறது தான் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். பாருங்கள் நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணோடனே உங்களுக்கு அதோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கீழ் போர்ஷனில் இருக்க மாதிரியே வந்து நம்ம ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும் போது ஃபீட்டாகோட அந்த கீழே இறங்கியிருக்கிறது வந்து உங்களுக்கு மேலே வந்து வந்திருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் அப்போ தான் வந்து பின்னோக்கி தள்ளும். ஊசியில் நூலே நான் போடலை. கீழ் போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நூல் போடலை. நார்மலாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். எப்படி மூமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகர்றது நல்லா தெரியும். சைட்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே துணி வந்து நல்லா நகர்ந்துட்டுருக்கு. நான் எதுவுமே பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஸ்டிச் பண்ணும் போது துணி வந்து பின்னாடி சைடு தள்ளிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு த்ரெட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வருதா, துணி வந்து பின்னாடி தள்ளுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது துணி கரெக்டாக பின்னாடி நகர்ந்துட்டுருக்கு. இப்போ துணி நகராமல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த தையலையும் வந்து நல்லா காமிக்கிறேன். தையலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. தையலையும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு வீடியோவில் கிளாத்து வந்து மூமெண்ட் இல்லைன்னா, கிளாத் வந்து சுத்தமாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மூமெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.